Welcome to Sala's Cooking. இந்த வீடியோல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பரோட்டா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடையில வாங்குற பரோட்டா மாதிரியே இருக்கணும்னா ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணனும். அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல டீடைலா சொல்லிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1/2 கிலோ மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சக்கரை தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1/2 கிலோ மாவுல 12 பரோட்டா செய்யலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நடுவுல சின்னதா ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மாவுக்கு 200ல இருந்து 250 ml தண்ணி தேவைப்படும். எடுத்த உடனே தண்ணி நிறைய சேர்த்துட கூடாது. இந்த மாதிரி கொஞ்சமா ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்துட்டு எண்ணெய் மாவு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறமா தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு குடுக்கணும். எப்பவும் போல சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரியே தான் பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவும் ஒண்ணா சேர்ந்து வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கணும். இந்த ஸ்டேஜ்ல மாவு கண்டிப்பா கையில பிசுபிசுன்னு ஒட்டதான் செய்யும். இதுதான் பரோட்டா நல்லா சாஃப்டா வர்றதுக்கு முதல் ட்ரிக். இத வந்து ஒரு சுத்தமான ஸ்லாப்ல மாத்திக்கோங்க. மாத்திட்டு குறைஞ்சது ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் கை விடாம நல்லா அழுத்தி பிசையணும். இப்போ வந்து நமக்கு மாவு கையில பிசுபிசுன்னு லைட்டா ஒட்டிட்டு இருக்கும். ஆனா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாவு சுத்தமா கையில ஒட்டவே ஒட்டாது. நல்ல சாஃப்டா இருக்கும். நமக்கு பரோட்டாவுமே நல்ல சாஃப்டா கிடைக்கும். சோ கண்டிப்பா 15ல இருந்து 20 நிமிஷம் நம்ம பிசையணும். 20 நிமிஷம் மாவை கைவிடாம பிசைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல சாஃப்டா இருக்கும். கையிலயும் துள்ளி கூட ஒட்டவே ஒட்டாது. மாவு இந்த அளவு நல்ல சாஃப்டா இருந்தாதான் பரோட்டாவும் நல்ல சாஃப்டா இருக்கும். இத ஒரு பவுல்ல சேர்த்துட்டு காஞ்சிடாம இருக்கிறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை மேல தடவி வச்சிடுங்க. இப்போ அடுத்த ட்ரிக் என்னன்னா இந்த மாவை குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற வைக்கணும். கடையில எல்லாம் மத்தியானமே மாவு பிசைஞ்சு வச்சிடுவாங்க. ஆனா ஈவினிங்க்கு மேலதான் பரோட்டா போடவே ஆரம்பிப்பாங்க. மாவு நல்லா ஊறும் போதுதான் பரோட்டா வீசுறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி எண்ணெய் தடவி மூடி வச்சிடுங்க. குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் வந்து 3 மணி நேரம் மாவு ஊற வச்சிருந்தேன். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு. ஒரு வாட்டி லைட்டா பிசைஞ்சு விட்டுடலாம். ரொம்ப எல்லாம் பிசைய தேவையில்லை. அதுக்கப்புறமா சின்ன சின்ன பேடா மாதிரி பிடிச்சு வச்சிடலாம். இந்த மாதிரி உள்பக்கமா மடிச்சு நீங்க உருண்டை குடிக்கும் போது அது மேல எந்த விதமான கிராக்கும் இல்லாம அழகா வரும். பாத்தீங்களா எவ்வளவு அழகா கிராக்கே இல்லாம சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி மத்த எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் அழகா உருண்டை பிடிச்சு வச்சாச்சு. இதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் தடவி ஒரு 30 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுடலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து பரோட்டா வீசுறது எப்படின்னு பார்க்கலாம். 1/2 மணி நேரம் ஆகிருச்சு. இப்ப பரோட்டா தேக்க ஆரம்பிச்சிடலாம். கிச்சன் ஸ்லாப்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி தடவிக்கிறேன். ஒருவேளை உங்களால கிச்சன் ஸ்லாப் யூஸ் பண்ண முடியாதுன்னா அகலமான தாம்பாளும் இல்லைன்னா தட்டோட பின் பக்கத்துல எண்ணெய் ஊத்தி தடவிக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டா அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ பரோட்டா வீசுறது எப்படின்னு உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன். நம்ம ஒரு கையோட கட்ட விரல் கீழே இருக்கணும், மற்ற 4 விரல் மேல இருக்கணும். இன்னொரு கையோட கட்ட விரல் மேல இருக்கணும், மற்ற 4 விரல் கீழே இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம துணி துவைக்கும் போது எப்படி மேல தூக்கி அடிப்போம் அதே மாதிரியே நம்ம மேல தூக்கி தூக்கி இந்த பரோட்டா மாவை வீசணும். இந்த மாதிரி வீசும்போது நமக்கு ஒரு மெல்லிசான துணி மாதிரி இது கிடைக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளால வீச முடியாது. ஏன்னா அது ஒண்ணு மேல ஒண்ணு விழும். அப்ப வந்து இந்த மாதிரி கையிலேயே இழுத்து விட்டுக்கோங்க. இது லைட்டா கிழிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கையிலேயே நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. பரோட்டா வீசுறதுக்கு பிராக்டிஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். இந்த மாதிரி தின் லேயரா விரிச்சதுக்கு அப்புறமா மேல லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ ஒரு பக்கத்துல இருந்து இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா கீழே எண்ணெய் தடவி இருக்கிறதுனால அது ஒட்டாம வரும். ஒருவேளை ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுடுங்க.
இப்போ வீசி இருக்கிற மாவை இந்த மாதிரி அழகா சுருட்டி எடுத்து வச்சிடுங்க. இந்த மாதிரியே மிச்சம் இருக்க மாவையும் வீசி எடுத்து ரெடி பண்ணி வெச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பரோட்டா தேய்க்கிறதுக்கு வரலனா உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லி தரேன். அதே மாதிரியே கீழ எண்ணெய் தடவிக்கோங்க. பரோட்டா மாவை இந்த மாதிரி கையிலேயே வந்து தேய்ச்சு விட ஆரம்பிங்க. மாவு ரொம்ப நேரம் ஊறி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா கையிலேயே தேய்க்கிறதுக்கு வரும். எந்த அளவுக்கு தின் லேயரா முடியுதோ அந்த அளவுக்கு நல்ல தின் லேயரா தேய்ச்சுக்கோங்க. சின்ன சின்னதா ஓட்ட விழுந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு தின் லேயரா தேய்ச்சு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசா தேய்ச்சதுக்கு அப்புறமா எப்பவும் போல மேல லைட்டா எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை நம்ம சுருட்டி வச்சிடலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி அழகா வீசி சுருட்டி வச்சாச்சு. இதுக்கு மேல இப்ப கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு லைட்டா அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்பவும் ப்ரெஷர் கொடுக்க கூடாது. இன்னொரு முக்கியமான ட்ரிக் என்னன்னா, நம்ம பரோட்டாவை கை வச்சு தேய்க்கும் போது அதுல இருக்க லேயர்ஸ் கரெக்டா வராது. சோ முடிஞ்ச அளவுக்கு சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சுக்கோங்க. தோசைக்கல்லு நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சிடுங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற பரோட்டாவை அதுல போட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் இது வேக விடணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு குக் பண்ணணும். அப்பதான் வந்து உள்ள வேகும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா இந்த கலர் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இதுதான் அடுத்த ட்ரிக். நம்ம பரோட்டா சுட்டதுக்கு அப்புறமா ரெண்டு கையையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பரோட்டாவை நல்லா தட்டணும். நம்ம கிளாப் பண்ற மாதிரியே பரோட்டாவை தட்டணும். அப்போதான் நமக்கு கடையில கிடைக்கிற மாதிரி லேயர்ஸ் வந்து வீட்டில் செய்யும் போது கிடைக்கும். எவ்வளோ அழகா அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப சூடா இருந்ததுனால சரியா என்னால காட்ட முடியல. அவ்வளவுதான், பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா பரோட்டாவை கடையில வாங்கணும்னு தோணவே தோணாது. சால்னா கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். சால்னா ரெசிபி ஆல்ரெடி சேனல்ல இருக்கு, போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சாராஸ் குக்கிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.